ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி சூப்பர் வ்ளாக்ஸ். இட்லி தோசையே பண்ணி போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிட முடியும். ஸோ கடைகளில் கிடைக்கிற இந்த ரேப்பை வச்சு தான் நான் ஒரு சூப்பரான சிம்பிள் ரேப் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து தவாவில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அந்த ரேப்பை வந்து ரெண்டு சைடும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ் இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம். இதில் கொஞ்சமாக சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணினா ஒரு மிக்சர் ஆஃப் சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக வேக வச்ச உருளைக்கிழங்கு, மிளகாய்த்தூள், உப்பு போட்டு சாட்டி பண்ணி எடுத்துருக்காத. அதில் கொஞ்சமாக பச்சை வெங்காயம், அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் கியூகம்பர், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலட் சீஸ் கிடைக்கும் கடைகளில், அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஷெட்டர் சீஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் எம்மியாக வித்தின் 2 மினிட்ஸ் இந்த டின்னரை நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே ஃபோல்ட் பண்ணி ரெண்டு சைடும் ஒரு 1 மினிட் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சோன்னா உள்ளே இருக்க சீஸ் சூப்பராக மெல்ட் ஆகி திறந்து பார்க்கும்போது சூப்பர் சீஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.